கொஞ்சம் தண்ணியே இருக்க கூடாதுங்க. எப்படியா நடக்கணுங்க? கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் வீடு எங்கங்க? ஒண்ணு பண்ணுங்க, கிழக்கால போனீங்கன்னா அம்மன் கோயில் ஒண்ணு வரும், நெட்டுக்கு திரும்பி சோத்தாங்கை பக்கம் பா 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 ஆவ் ஆவ் ஆவ்னு ஜவுண்டு கேக்கும். அதுதாங்க கான்ஸ்டபிள் ஐயா வீடு. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்களும் தீனி கிணி தின்னுட்டு அப்படியே கழனி தண்ணி குடிச்சிட்டு வாங்க. டுர் டுர் டுர். எங்க இங்க கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் வீடுங்க? கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் வீடுங்களா? மேட்டு தெருல இருக்குங்க. ஒண்ணுமே புரியல உலகத்தில், என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு. கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா. யோ சரி இந்தா. இல்லையா, என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? வீட்டுக்காரையா? நீங்களா? ஒரு நீங்களா மட்டுமில்ல, இன்னொரு நீங்களா இருக்கு பாக்குறீங்களா? தட்டன யாருமா நீங்க? என்ன கேட்டீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சண்டை போடக்கூடாது, முதல்ல உள்ள போங்க. சார் அட போய். அது சரி, ஊருக்கு வந்து வீடு கிடைச்சிச்சுல, இது வரைக்கும் ஏன் லெட்டர் போடல? உங்களை தாங்க கேக்குறேன், ஏன் லெட்டர் போடல? நான் எதுக்கு லெட்டர் போடணும்? முதல்ல நீங்க யார சொல்லுங்க. நான் யாரா? அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? ஓஹோ, எல்லாம் இவ்ளோடி வேலையா? உன்னை யாரடி இங்க வர சொன்னது? ஏ நீ வரும் போது நான் வர கூடாதா? உன்னை லெட்டர் போட்டு வர சொன்னாரா? ஏய் லெட்டர் கிட்ட எல்லாம் உனக்கு தாண்டி போடணும். ஏன்னா 10 பேருக்கு முன்னாடி பந்தல் போட்டு முதல் தலை கட்டிட்டு வரல நீ. என்ன இருந்தாலும் நான் ரெண்டாவது பொண்டாட்டி தானே. ஆமாண்டி அரலூசு, நீ கிண்டலுக்கு சொன்னாலும் உண்மை அதுதாண்டி. நான் உரிமையுள்ள பொண்டாட்டிங்கிறதுனாலதான் அவர் எனக்கு லெட்டர் போடாட்டும், நானே அவரை தேடி வந்திருக்கேன். கிருஷ்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பேருமே என்ன தேடி வந்துட்டாங்க. என்ன மத்தல மாதிரி ரெண்டு பக்கம் அடிக்க பாருங்க, அசத்தேன். அந்த பொண்ணு அட்ரஸ் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்துச்சு, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்போ அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணு யாரு? முதல்ல ஊபாய மூடி மூதேவி. மூதேவி கீதே வந்து பல்ல உடைச்சல. ஓ ஓ ஓ மாட்டம்மா, சி மீட்டம்மா, என்ன காப்பாத்துங்க. நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு இதுதான். கிருஷ்ணா மத்தியானம் ஓடிட்டு வந்தது இந்த பொண்ணு. கிருஷ்ணா என்னால அடி வாங்க முடியாது, இந்த ரெண்டு பேர்ல யார் போவும் பொண்டாட்டி? வீட்டம்மா. அது ஏன் பொண்டாட்டி? ஒரு பொண்டாட்டி. ஏய் அப்படின்னா நான் என்ன வப்பாட்டியா? வாய் கூசாம வேணும் வப்பாட்டின்னு சொல்றா, கேட்டுட்டு சும்மா நிக்கிறியே. ஆமாமா, அவ தர்ம பத்தினி, நான் தர்மத்துக்கு வந்த பத்தினி. அவ ஆசை மனைவி, நான் அவஸ்த மனைவி. அவ கெட்டப்ப, நான் செட்டப்ப. அவ சொந்த வீடு, நான் வேற சத்திரா. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கலனா நான் கிருஷ்ணன் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். நாய் வேஷம் போட்டாச்சு, குலைச்சிடுறேன். ஏயா போலீஸ்காரரே, பாவம் இந்த பொண்ணு கண்ணு கசக்கிட்டு நிக்குது. நீங்க என்னடா கசாப் கடைக்கு வந்த மாடு மாதிரி மிரண்டு நிக்கிறீங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ரெண்டு பேருமே பொண்டாட்டியாச்சே. ஏயா அன்னைக்கு வீடு வாடகை கேட்டு வந்தப்ப என்னையா சொன்ன? என்ன கல்யாணம் ஆகல சொன்னீங்க? கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களா? என்னது கல்யாணம் ஆகலன்னு சொன்னீ? அப்படி சொன்னீங்க. நீ ஏன் அப்படி சொன்ன? என்னன்னு தொலைச்சிட்டேன்னு நினைச்சீங்களா? என்ன எப்படி அமர்ந்த? அது வந்து எனக்கு ஒரு கல்யாணம் தான் ஆகலன்னு சொன்னேன், எனக்கு தான் ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சே. ஓஹோ அப்படி சொன்னீங்களா? எதுக்கு அப்படி சொன்னே? வேற மாதிரி சொல்லு. அப்படி சொல்ல என்னமா? அப்படியே சொல்லுங்க. வேற மாதிரி சொல்ல. அப்படியே சொல்லுங்க. ஓ ஓ ஓ ஏம்மா சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் எப்படி சொன்னா என்ன? இவர்தான் மூணு முடிச்சுக்கு பாத்துல ஆறு முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டேன்னு சொல்றாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மா தாயே நீ உள்ள போ. அம்மா நீ மேல வா. டுர் டுர். ஹேய் ஹேய், என்ன கணத்துல கை வச்சிட்ட? நீ ரெண்டு போஷன் வாடகை கொடுக்கணும், ஒரு போஷன் வாடகை கொடுத்தா போதும். ஆமா இந்த ரெண்டாவது பொண்டாட்டி எப்படி செட்டப் பண்ணுறது சொன்னா எனக்கு சௌரியமா இருக்கும்ல? மாட்டமாக தெரிஞ்சது. அவ எதிர்த்து பேசுனா ஒரே அற. என்ன விசாரணை? நான் சொல்றேங்க, முதல்ல அதை புடிங்க. புடிங்க கருங்காலி. பாமா ரெண்டாவது பொண்டாட்டி எப்படி செட்டப் பண்ணதுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. ஓ ஓ, இந்த மூஞ்சுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தேவைப்படுதா? மொத பொண்டாட்டி எனக்கு பதில் சொல்றதுக்கே பக்கம் இல்ல, ரெண்டாவது பொண்டாட்டி வேணுமா? நல்லா மாட்டிக்கிட்டேன், கீழே கிங்கினி மேல மங்கினி, இப்ப நான் எங்க போறேன்? எதுக்கு இதெல்லாம்? என்னமோ நடக்குது, நடக்க விட கூடாதே.
என்னங்க பாருங்க அண்ணா பாருங்க புதுசா கமல் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நல்லா இருக்கு தொட்டு பார்த்து சொல்லுங்களேன் ஏன் தயங்குறீங்க தொட்டு பாருங்களேன் இந்த கையாலும் தொட்டு பாருங்க இது வேற நடுவுல நல்லா இருக்கு உங்க ரெண்டு கையாலையும் இப்படி தடவிக்கிட்டே இருங்க தடவிக்கிட்டே இருந்தா தடவ தடவ உரசி தங்கம் குறைஞ்சிடும் தெரியுமா தங்கம் அங்க பெருசு நீங்க தடவுறதுதான் பெருசு இப்படி தடவ தடவ எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி என்ன நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க தெரியாத மாதிரியா நீ வேற உனக்கு தெரியுமா தெரியாதானு டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான் ஏன் அப்படி தள்ளி போய் நிக்கிறீங்க 30 நாள் பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறத ஆஞ்சநேயர் சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட அதுக்காக தான் பிரம்மச்சாரி விரதமா எதுக்கு எதுக்கு அதான் எதுக்குன்னு கேக்குறேன் அது வந்து 30 நாளைக்கு பிரம்மச்சாரி விரதம் இருந்தா நீ தாய் ஆயிடுவேன்னு ஒரு சாமியார் என்கிட்ட சொன்னாரு யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க நீங்க பிரம்மச்சாரி விரதம் இருந்தா நான் எப்படிங்க தாயாக முடியும் அதெல்லாம் சாமியார் பார்த்து பாரு என்னது இது 30 நாளைக்கு அப்புறம் புருஷன் வருவார்ல பாத்து பாரு ஏன் புருஷனா இது மறுபடியும் வளரல கொஞ்சரு என்ன இது எதை சொல்ல 30 நாளைக்கு அப்புறம் விரதம் கலைஞ்சி நான் உன் புருஷன் ஆயிடுவேன் இல்லையா அப்ப நீ தாய் ஆயிடுவேன் இல்லையா நம்பிட்டல அப்படியா அப்ப சரி நீங்க வெளிய போய் படுத்துக்கங்க எதுக்கு நீங்க உள்ள படுத்துக்கிட்டா உங்களுக்கு மூடு வரும் அதுக்கப்புறம் என் காதை தடுவீங்க எனக்கு மூடு வரும் அப்போ உங்க பிரம்மச்சாரி விரதம் கெட்டு போயிடும்ல அதனால தான் வெளிய போய் படுத்துக்கங்க வெரி குட் பிரம்மச்சாரி விரதம் பொய் சொன்னியே சூப்பர் ஐடியா பொய்யில்ல 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 சத்தியமா பிரம்மச்சாரி விரதம் தான் நிஜமாவா நீ அவகிட்ட பொய் சொன்னியோன்னு நினைச்சேன் ஆமா அவகிட்ட அவ ரூம்ல நான் சொன்ன விஷயம் ஊரும்ல இருக்கிற உனக்கு எப்படி தெரிஞ்சது எப்படியோ தெரிஞ்சது அது கடக்கட்டும் அந்த அரை கேள்வி கர்ப்பமாறதுக்காக நீ பிரம்மச்சர விருது என்ன ஏன் கதி என்ன ஆறுது அதோ கதிதான் புரியாம பேசாத அந்த சாமி என்ன தெரியுமா சொன்னாரு பிரம்மச்சாரி விரதம் இருந்தா கொஞ்சம் தெரி பிரம்மச்சாரி விரதம் இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தையும் ரெண்டாவது பொண்டாட்டி அதான் உனக்கு ரெட்ட குழந்தைகளா நிஜமா விரதத்துல இருக்க தொடாத அப்ப வெளியில போய் பாரு ஐயோ கொன்னட்டா கொன்னட்டா வெளியில பனி மழை குளிர் நான் ஓரமா எங்க படுத்துறேன் ப்ளீஸ் பரவாயில்ல நீ வெளியிலயே படு தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கை என் முதுகு மேல பட்டுச்சுனா அப்புறம் உன் விரதம் என்ன ஆறுது அதுவும் கரெக்ட் தான் அப்ப நான் வெளியிலயே படுத்துக்கிறேன் குட் நைட்